நிலவை பெண்ணாக்கி தமிழ் சினிமாக்கள் எத்தனையோ பாடல்களை அள்ளி தெளித்திருக்கின்றன. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு என்று நிலவிடம் டீ போட்டு கேள்விகள் பல கேட்டிருக்கின்றன. இது சினிமா? நிஜத்தில் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக கால் பதித்த முதலாடு என்ற சரித்திர சாதனையை சந்திராயன் 3 படைத்துள்ளது. அதனால் உலக அளவில் இந்தியா நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறது. இப்படியொரு சகாப்தத்தை நிகழ்த்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளை வாழ்த்தி கொண்டாடி வருகிறார்கள் இந்திய தேசத்து மக்கள். வானத்துக்கும் சிவகாசிக்கும் நீண்டகால தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் வானத்தில் வர்ணஜாலங்களை நிகழ்த்தி வான வேடிக்கை காட்டுவதில் சிவகாசியின் பங்களிப்பு நிறைய உண்டு. இந்துக்களின் பண்டிகையான தீபாவளியை மட்டுமல்ல, அனைத்து சமயத்து மக்களும் தங்களின் ஆன்மீக விழாவை, கலாச்சார விழாவை கொண்டாட சிவகாசி பட்டாசுகள் தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி மக்களை மகிழ்விக்கும் தியாகச் செயலை செய்து வருகின்றன. அந்த வகையில் சந்திராயன் 3 படைத்துள்ள சரித்திர சாதனையை கொண்டாட முடிவு செய்த தமிழ்நாடு பட்டாசுகள் மற்றும் கேப்பேடி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தரையில் இருந்தபடியே தங்களின் உற்பத்தியான பட்டாசுகளை வானத்தில் வெடிக்கச் செய்து சந்திராயன் 3 வாழ்த்தி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள்.